நேற்றையிலிருந்து நம்ம குக்வித் கோமாளி இர்ஃபான் விவகாரம் சோசியல் மீடியாவில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. தனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் சொல்லிட்டாருங்க. ஸோ இதுக்காக துபாய்க்கு போய் இந்த பரிசோதனையை செஞ்சு அவருக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து பெண் குழந்தை தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரையில் கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம். அந்த வகையில் இர்ஃபான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா, அவரை கைது செய்வாங்களா அப்படின்னு கேள்வி எழுந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த சோதனையை வந்து துபாயில் போய் எடுத்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா இது தவறு இல்லை. ஸோ அவர் இந்த பரிசோதனையை செஞ்சுட்டு பேசாமல் தெரிஞ்சிடுச்சுல, அமைதியாக இருக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு பார்ட்டி வச்சு அதை சோசியல் மீடியாவில் வேறைய அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. என்ன தான் அயல் நாட்டில் எடுத்திருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸால் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட் நினச்சா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அதாவது தமிழக சுகாதாரத்துறை. ஸோ இவங்க நினச்சா வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக சுகாதாரத்துறையும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸும் அனுப்பிடுச்சு. அந்த நோட்டீஸ்க்கு நம்ம இர்ஃபான் தரப்புலேருந்து என்ன மாதிரி பதில் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போகுது, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஆகிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் இர்ஃபானை ஜெயிலில் அடைக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.